முதலமைச்சர் மூக ஸ்டாலிடனின் அமெரிக்க பயணத்தில் புதிய முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களிடமே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுதியது இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் இணைகிறார் வணக்கம் நித்யானந்தன் தகவல்களை பதிவெடுக்கு நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய மூக ஸ்டாலின் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு சென்னையிலிருந்து அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறார் பதினேழு நாட்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவன நிறுவனத்துடைய அதிபர்களை சந்திப்பது அதே நேரத்தில் முதலீடுகள் தொழில் முதலீடு ஈர்ப்பது அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது என தொடர்ச்சியாக திமுக அரசு கூறி வருகிறார்கள் அதனை அதனுடைய ஒப்பந்தத்தை போடுவதற்காக தான் தமிழக முதலமைச்சர் இங்கிருந்து சென்றிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஒரு ஆறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார் இந்த ஆறு நிறுவனங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்று தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் துபாய் ஸ்பெயின் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் அதேபோன்று சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறார் அதே போன்று கடந்த ஜனவரி மாதம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நந்தமாக்கம் வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் வைத்து இதிலெல்லாம் வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் தொடர்பாக என்ன ஆயிற்று என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க பயணத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார் அங்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக முக்கியமாக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் தான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறுவனங்கள் ஆறு நிறுவனங்களாக இருக்கிறது அதில் நோக்கியா நிறுவனம் அதே போன்று பேபால் நிறுவனம் ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் மைக்ரோ சிப் டெக்னாலஜி என்ற நிறுவனம் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட ஆறு நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று தமிழக அரசு சார்பிலிருந்து செய்தி குறிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த இந்த சர்ச்சைக்கான மிக முக்கியமான அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது அதில் தமிழக முதலமைச்சர் போட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கக்கூடிய அந்த நோக்கியா நிறுவனம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாவலூரில் இருக்கிறது அதே போன்று பேப்பல் நிறுவனம் சோழங்க நல்லூர் சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய சோழங்க நல்லூரில் இருக்கிறது அதே போன்று ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் புளியங்குளம் கோவை கோயம்புத்தூரில் இருக்கிறது அதே போன்று மைக்ரோ சிப் டெக்னாலஜி செம்மஞ்சேரி சென்னைக்கு அருகாமில் இருக்கக்கூடிய செம்மஞ்சேரியிலும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் தரமணியில் இருக்கிறது சென்னைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தரமணியில் இருக்கிறது இந்த அனைத்து நிறுவனங்களும் சென்னையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவுக்கு தொலைவிலும் அதே போன்று சென்னைக்கு உள்ளாகவும் கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு தமிழக முதலமைச்சர் எதற்காக அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த நிறுவனங்கள் எல்லாம் முன்பே இங்கு இருக்கும் பொழுது அதிகபட்சமாக நூறு பேர் அல்லது நூற்றி ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது என்றால் அந்த நிறுவனங்கள் அவருடைய தொழிலை விரிவாக்கம் செய்வது ஏற்கனவே ஒரு தொழில் நிறுவனம் என்றால் அந்த நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் தான் இது புதியதாக ஒரு நிறுவனம் அமெரிக்கா உதாரணத்துக்காக கூற வேண்டும் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெஸ்லா கார் நிறுவனம் இருக்கிறது அந்த தொழில் நிறுவனம் தமிழகத்தில் இல்லை ஒருவேளை டெஸ்லா நிறுவனம் தமிழகத்திற்கு புதியதாக தொழில் தொடங்க வருகிறது என்றால் அந்த நிறுவனத்துடன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒப்பந்தம் போட்டார் என்றால் புதிய நிறுவனம் இங்கு தொழில் தொடங்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை தமிழக முதலமைச்சர் போட்டிருக்கிறார் என்று கூறலாம் ஆனால் அப்படி இல்லாமல் முன்பே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கூடுதலாக போட்டார் என்றால் அது விரிவாக்கம் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான சாரம்சம் இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் சென்னை தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போடுவதற்கு எதற்காக முதலமைச்சர் வெளிநாட்டு அரசு மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து அமெரிக்கா வரை சென்று பதினேழு நாட்களுக்கு தங்கியிருந்து அவர் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை போட்டு வருகிறார் இதற்கு இங்கிருந்தே இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாமே என்று எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் ஒருபுறம் இருக்கிறது மறுபுறத்தில் பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இந்த தொழில் முதலீடுகள் தொடர்ந்து தொடர்பாக திமுக அரசு வந்ததுக்கு பிறகாக எத்தனை நிறுவனங்களிடம் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டது எத்தனை நிறுவனங்கள் தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அதில் எத்தனை பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எத்தனை பேருக்கு இங்கு தொழில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கு தொழில் தொடங்கியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு வரி சலுகைகள் தமிழக அரசு இருக்கிறது என்பது குறித்தான முழுமையான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அனைத்து எதிர்கட்சிகளுமே கேட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரோ அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக சென்னை விமானத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவது என்பது மரபு கிடையாது என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் மக்களுடைய வரிப்பணத்தில் அமெரிக்கா செல்லக்கூடிய முதலமைச்சர் மக்களுடைய வரிப்பணத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு மக்களுடைய வரிப்பணத்தில் முதலீடுகளை ஈர்ப்பது வெளிநாட்டுக்கு பயணம் என செய்யும் பொழுது மக்களுடைய வரிப்பணத்தில் செய்யும் பொழுது அதில் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை எதிர்பார்ப்பது அனைவரும் அனைவரும் அறிந்த விஷயம் அதில் வெள்ள கேட்கிறோம் ஆனால் வெள்ள கொடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் மறுத்து மரபில்லை என கூறுவது கண்டனத்துக்குரியது என எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற பயணம் என்பது எதற்காக என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் மக்கள் சமூக வலைதளங்கள் வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த நிறுவனங்கள் அனைத்தும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முகவரியுடன் இருக்கக்கூடிய அந்த எடுத்து ட்விட்டர் எக்ஸ் வலைதளங்கள் மூலமாக தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களும் வைத்து வருகிறார்கள் ஆகவே முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய பயணத்தில் புதிய தொழில் முதலீடுகள் தமிழகத்திற்கு வரப்போகிறதா இனியாவது இல்லையெனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமே விரிவாக்கத்திற்காக ஒப்பந்தம் செய்வதற்காக எதற்காக அவர் அங்கு சென்றார் என்ற கேள்விகள் எல்லாம் பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது இதற்கெல்லாம் தமிழக அரசு பதில் கூறப்போகிறதா திமுக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இதற்கான அறிக்கை வந்ததற்கு பிறகாக எதிர்க்கட்சிகள் கேட்பது போல வெள்ளையறிக்கை வெளியிடுவாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியோ மக்களுடைய வரிப்பணம் ஒரு ரூபாய் செலவானாலும் அது அக்கௌண்டபிலிட்டி என்பார்கள் அந்த வகையில் அதற்கான கணக்கை அரசு கூற வேண்டும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்